வெளிநாடுகளில் தொழில் புரிந்த இலங்கையர்கள் 124 பேர் COVID-19 கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடகப் பேச்சாளர் மங்கள ரன்தெனியே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுடன் 16 நாடுகளில் தொழில் புரிந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்களே இவ்வாறு மரணமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு மரணமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மரணமடைந்தவர்களுக்காக அவர்களின் குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்படும் மரணச் சடங்குகளுக்காக தலா 40,000 ரூபாய் கொடுப்பனவும் பெற்றுக் கொடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,557 பேருக்கு COVID-19 தொற்று உறுதியாக இருக்கிறது. அவர்களில் 1,515 பேர் புத்தாண்டு கொத்தனையை சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய 42 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து நாட்டில் COVID-19 கொரோனா தொற்று உறுதியானவருடைய மொத்த எண்ணிக்கை 271,483 ஆக அதிகரித்திருக்கிறது. அதுடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் 27,057 காணப்படுகிறது. இதே தினம் நேற்றைய தினம் 1,451 பேர் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். இதற்கமைய குணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 241,035 ஆக உயர்வடைந்திருப்பதாகவும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் நேற்றைய தினம் 43 பேர் COVID-19 கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரணமடைந்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் இந்த மரணங்கள் பதிவாகி இருப்பதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.